உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனான தனது சந்திப்பு குறித்து நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் மிஸ்கின். அவர் வெளியிட்டுள்ள தனது இன்ஸ்டாகிராம் பதிவில், பிறந்த நாளன்று முதல்வருக்கு பூங்கொத்து கொடுக்க முடியுமா என்று சகோதரி கிருத்திகா உதயநிதியிடம் கேட்டேன். 10 நிமிடங்களுக்குள் 3 பேர்கள் என்னை அழைத்தார்கள். ஐயா இன்று முழுவதும் அலுவல்களில் இருக்கிறார், நாளை மதியம் சந்திக்கிறீங்களா என கேட்டார்கள். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், 1 வாரத்திற்கு பிறகு எனக்கு 2 நிமிடங்களை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இன்று எனக்கு அழைப்பு வந்தது, 6:30 வாருங்கள், மலர்கள் கொடுக்க வேண்டாம், புத்தகங்களை கொடுங்கள் என்று அன்பான உத்தரவுடன் அழைத்தார்கள். 20 தமிழ் புத்தகங்களை வாங்கி முதல்வர் வீட்டிற்கு சென்றேன். ஒவ்வொரு படிக்கட்டிலும் அவரை நேசிக்கின்ற மனிதர்கள். ஒருவர் ஒரு கதவை திறந்து உள்ளே உட்காருங்கள் என வேண்டிக் கொண்டார். அது முதல்வரின் அறை. அமைதி குடிகொண்டிருந்தது. என் கதாநாயகன் தமிழகத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஓடி வந்து கட்டி அணைத்தான். பாலுள்ளம் கொண்ட என் தம்பியை அணைத்து கொண்டேன். ஒரு அறையை திறந்து அண்ணனுக்கு ஒரு காஃபி சொல்லுங்க என்று சொல்ல, 2 நிமிடங்களில் காஃபி வர நான் உதயின் கண்களை பார்த்து, என்ன உதய், கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு, தூங்கலையா என கேட்க, தூங்க டைம் இல்ல சார் என்று சொல்லி நான் ரசிக்கும் அழகு புன்னகையை உதிர்க்க, அப்பா கூப்பிடுறார் என ஒருவர் வந்து சொல்ல நாங்கள் உள்ளே சென்றோம். இந்த மாநிலத்தின் தந்தையை பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா மிஸ்கின் என்று என்னை கட்டி அணைத்தார். இங்கு உட்காருங்கள் என்று வலதுபுறம் சோஃபாவை காட்ட அந்த கைகளை முத்தமிட்டு அமர்ந்தேன். புன்னகையுடன், எங்க ஆட்சி எப்படி இருக்கு மிஸ்கின் என கேட்க அதிர்ந்து போனேன். இதுவரை திராவிடத்தில் இவ்வளவு அமைதி நிலவியதில்லை, ஊரே உங்களை கொண்டாடுகிறது, ஏன் எதிர்கட்சிக்காரர்கள் கூட உங்களை வணங்குகிறார்கள், மக்கள் அனைவரும் உங்களை மனதார போற்றுகிறார்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர், அந்த நம்பிக்கைதான் எனக்கு ரொம்ப பயம் கொடுக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நான் என்ன நல்லது செய்ய போறேன், எப்படி செய்ய போகிறேன் என நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அவர் ஒரு குழந்தை போல் சொல்ல என் கண்கள் பனித்தன. அதற்கு மேல் வார்த்தை வராமல் கையெடுத்து கும்பிட்டு வெளியே வந்தேன். என் தம்பி ஆதித்யா காரை ஸ்டார்ட் செய்ய நான் கதவை திறந்து உள்ளே ஏறும் முன், இந்த மனுஷன் 100 வருஷம் நல்லா வாழலும் என்று இயற்கையை வேண்டி கதவை சாத்த அந்த கார் மெதுவாக நகர்ந்தது. அந்த மாலை மிகவும் அழகாக இருந்தது என்று கூறியிருக்கிறார் மிஸ்கின். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.